எச்சு பிடிச்சு மழைக்கு இது இப்படிலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ 24 ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு ஜாக்லின் மேலே அவ்வளோ கோவம் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்தாங்க, பட் எப்போ அந்த ஒரு டாஸ்கில் நைட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அந்த டாஸ்கில் வந்து அன்ஷிதா வந்து தோத்தாங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின்க்கும் அன்ஷிதாக்கும் ஒரு கிளாஷ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அதோட எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாச்சனா வந்து விஷாலோட பொம்மையையும் சத்யா வந்து ஜாக்லினோட பொம்மையும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சத்யா கிட்டே. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அந்த ஐடியாவை, பட் திரும்பவும் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நீ வந்து இப்படியே இரு, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடவே வச்சிடாத அப்படின்னு சொல்லி, ஜாக்லினோட பொம்மையை உள்ளே வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண அப்படின்னா, அவகிட்ட இருந்து அந்த சாச்சனாங்கிட்டேருந்து விஷால் பொம்மையை பிடுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா, நீ என்ன பண்ணுறனா ஜாக்லினோட பொம்மையை தூரமாக தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டு நீ அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிரு விஷாலோட பொம்மையை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு நீ தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே அந்த பொம்மையை பிடுங்கிடு, விஷாலோட பொம்மையை சாச்சனா கையிலேருந்து பிடுங்கிட்டு ஜாக்லினோட பொம்மையை தூக்கி தூரமாக போட்டுரு, ஸோ தட் சாச்சனா வந்து ஓடி போய் அந்த ஜாக்லினோட பொம்மையை எடுக்கிறதுக்குள்ளே நீ போய் விஷாலோட பொம்மையை உள்ளே வச்சுட்டா விஷால் வந்து சேவ் ஆகிடுவாங்க, ஜாக்லின் வந்து அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அன்ஷிதா சமகானில் தான் இருக்காங்க போல் ஜாக்லின் மேலே. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இஸ் பை.